ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்னிங் கான்ஃபிடென்ட்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசனிங்கில் கிளாக் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்பாங்க. ஈஸியான ட்ரிக்ஸு, அதாவது வந்து ரெண்டு டைம் கொடுத்து அந்த ரெண்டு டைமும் வந்து ரெண்டு டைமோட கிளாக்கு, மினிட் ஹேண்டும் சரி ஹவர் ஹேண்டும் வந்து எந்த கிளாக் பி டுகெதர் ஒன்றா இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெண்டும் எந்த இடத்துல வந்து ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்பாங்க. ஸோ இது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எந்த புக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கனாலும் இந்த கிளாக் ப்ராப்ளம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பான். 55 minutes பேசஸ் கெயின்டு பை மினிட் ஹேண்ட் இன் 60 minutes கொடுத்துருப்பான். இது என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து ஒரு மணி நேரம்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்னு தெரியும். ஸோ இந்த பெரிய ஹேண்ட் வந்து மினிட் ஹேண்ட் வந்து எத்தனை ஸ்பேஸுங்கிறது இங்கே நீங்கள் கிளாக்ல பார்த்துருப்பீங்க இல்லையா. இது 1 கவுண்ட் பண்ணுவோம், ஒரு 4 சின்ன முள் இருக்கும், அப்புறம் பெருசாக வந்து 5 அப்படி தானே டைம் கனெக்ட் பண்ணுவோம், அப்புறம் 6, 7, 8, 9 இருக்கும், 2 இருந்தால் 10 அப்படின்னு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு இந்த ஒரு பெரிய முள் வந்து மினிட் வந்து 60 ஸ்பேஸை வந்து 1 hour அந்த ஃபுல் சர்க்கிளுக்கு 60 ஸ்பேஸை கவர் பண்ணி வருது, ஓகேவா. அண்ட் தென் இந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து இங்கேருந்து இங்கே கவர் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்பேஸ் கவர் ஆகி வருது, 1, 2, 3, 4, 5 தான் கவர் ஆகி வருது, 5 spaces இருக்கா. ஸோ இந்த பெரிய முள் வந்து 60 இந்த 5 மைனஸ் பண்ணால் எவ்வளோ மினிட்ஸ் வந்து இது கெயின் பண்ணுது, 55 minutes கெயின் பண்ணுது. கெயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பானை இருக்குது, ஒரு பானையில் வந்து நிறைய காசு போட்டு வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு 10 coins வந்து நான் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து ஒரு 5 coin தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நான் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எதை வச்சு கம்பேர் பண்ணுவேன், உங்களோட தான் கம்பேர் பண்ணுவேன். உங்ககிட்ட 5 coins இருக்குது, ஸோ நான் எப்படி கம்பேர் பண்ணிப்பேன், என்னோடய 10 இருக்குது, உங்களோட -5 போயிடுச்சுன்னா 5 coins எக்ஸ்ட்ரா நான் கெயின் பண்ணியிருப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா. அதுதான் இந்த 55 minutes ஸ்பேஸ் கெயின்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மினிட் ஹேண்ட் வந்து இந்த 60 spaces இருக்கு இல்லையா, எவ்வளோ மினிட்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55 minutes கெயின்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இதை கொடுத்துருக்கான். இதை வந்து நீங்கள் குழப்பிக்க வேண்டிய தேவையில்லை, ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நார்மலாக வந்து ஜென்ரல் மெத்தட் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இப்போ 2 to 3 வந்து கிளாக் என்ன கேட்டிருக்கான்னா, வாட் டைம் பிட்வீன் 2 o'clock அண்ட் 3 o'clock வில் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் பி டுகெதர்னு கொடுத்துருக்கான். 2 to 3 மணிக்கு இடையே எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும், இப்போ இந்த 2 to 3 போகணும், 2 to 3 ரெண்டும் வந்து ஒரே இடத்துல மீட் ஆகணும்னா இப்படி தான், இங்கே வந்து இந்த 2 to 3 தான் மூவ் ஆகும் இல்லையா, கீழே போயிடாது, இந்த 3 கீழே போயிடாது. ஸோ நீங்கள் இந்த டைமிங்கை வந்து இப்படியே சுற்றி வருது, ஓகேவா, இப்படி சுற்றி இந்த இடத்துல வரும்போது டாட்டாக வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து இங்கே சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 எந்த இடத்துல, இந்த இடத்துல மீட் ஆகுமா, அந்த பெரிய முள்ளும் வந்து இந்த இடத்துல இப்படி மீட் ஆகும், ஓகேவா, பெரிய முள் மீட் ஆகுதுன்னா இது எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்கதை எடுத்துக்கோங்க, 2 to 10 எடுத்துக்கோங்க, 2 to 10 2 to 15, ஓகேவா, 2 to 10 2 to 15 நடுவில் தான் வந்து இந்த ஏதோ ஒரு இடத்துல இது ரெண்டு ஜாயிண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் இல்லையா. இதுக்கும் இதுக்கும் நடுவில் 3 கீழே போகுமா, போகாது, ஏன்னா டைமே நமக்கு 3 தான் கொடுத்துருக்கான். ஸோ இதில் எது வந்து நமக்கு மினிமமாக இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம எடுப்போம் ஜென்ரல் மெத்தடில். ஸோ 2 to 10 அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிட்டை மட்டும் எடுத்துப்பாங்க, 10 into இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து 60 கீழே போட்டு டிவைடட் பை 55 போடுவாங்க. போட்டுட்டு இது இதையும் வந்து மல்டிப்ளை இது பண்ணி பார்ப்பாங்க, டிவைட் பண்ணும்போது இது 12 times வரும், 5 இது 11 times வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம இன்டூ பண்ணும்போது 120/11 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஜென்ரல் மெத்தடு, நம்ம இது இது பண்ண போகிறதில்ல. ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க, எந்த 2 points வந்து மீட் ஆக போகுதுன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. இதே தான் 2 to 10 2 to 15 நடுவில் ஜஸ்ட் நம்ம இந்த 2 to 10 மட்டும் எடுத்துக்கிறோம். இது வந்து நான் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். ஷார்ட்கட் எப்படின்னா, நமக்கு மினிமமாக இருக்கிறத மட்டும் எடுக்க போகிறோம். இதை எடுத்துட்டு இந்த பக்கம் இருக்குல்லையா மினிட்ஸ், அதை மட்டும் எழுதி டிவைடட் பை 11 டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். டிவைட் பண்ணி இதோட ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் சிம்பிள் ஆன்சர், ஓகேவா. இப்போ 10/11 அப்படின்னு நம்ம பண்ணும்போது என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து இதோட கொண்டு போய் ஆட் பண்ணணும், ஜஸ்ட்டு 2.10 இந்த இதை வந்து இங்கேயோட ஆட் பண்ணிடுங்க, 10/11 இதுதான் இதோட ஆன்சர். ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில், சில இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இப்படி கேட்பான், சில இதில் வந்து
பாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாஸ்ட் அப்படின்னா எந்த நம்பர் முடியுதோ அதோட பாஸ்ட் தான் எழுதணும், பாஸ்ட் 2 தான் எழுதணும், பாஸ்ட் 3 வராது. ஓகேவா? சப்போஸ் இங்கே கொஸ்டினில் எக்ஸ்ட்ரா வந்து பாஸ்ட் 2, 3 கேட்டிருந்தாங்கன்னா பாஸ்ட் 2 கிளிக் பண்ணுங்கள். இதே வந்து பாயிண்டில் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனில் பாயிண்டில் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இதுலேயே வந்து இப்போ டைம் வந்து 3 to 4 o'clock அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 to 4 o'clock வருதுன்னா, 3 to 4 o'clockனா இந்த ரெண்டுக்குள்ளே தான் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ண போகுதுன்னா 3:15 to 3:20 வருமா? ஸோ அதை மட்டும் எழுதணும், 3:15 to 3:20. நம்ம எது எடுக்கணும், மினிமம் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ 3:15 அப்படியே எழுதிக்கிறோம். என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த மினிட்டை மட்டும் எழுதி டிவைடட் பை 11 போடணும்னு சொல்லியிருக்கேனா. டிவைடட் பை 11 போட்டோன்னா என்ன வரும், இதை ஃபஸ்ட்டு இதை வந்து ஃப்ராக்ஷனை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துருக்கோம். இது நார்மலாக நம்ம எப்படிப்பா ஃப்ராக்ஷன் பண்ணால் என்ன பண்ணுவோம், 11 பண்ணிவிட்டு 1 × 11 = 4. இது எப்படி நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதுவோம், மேலே இருக்கிறத 1 எழுதிப்போம், கீழே இருக்கிற ரிமை இதை வந்து இங்கே எழுதிப்போம், இந்த டிவைட் பண்ணதை 11 எழுதி இப்படி தான் எழுதுவோம். இதை வந்து இதோட ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி எழுதணும்னா 3:15 + 1:4 / 11 எழுதிக்கோங்க. இந்த 15 இந்த 1 மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3:16 எழுதி 4:11 இதுதான் இப்போ ஆன்சர். சப்போஸ் இங்கே பாஸ்ட் கொடுத்துருந்தான்னா பாஸ்ட் 3 எழுதிக்கோங்க. சப்போஸ் ஆன்சரில் பாஸ்ட் இருந்ததுன்னா பாஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி இது எழுதணும். இவ்வளோதான், இதே தான். இப்போ 4 to 5 வந்து எந்த இடத்துல வந்து 2 o'clock வந்து மேற்பொருந்தும், ஹேண்ட்ஸ் பீ டூகெதர்னு கேட்டால் என்ன எழுதிக்கணும், 4:20, 4:25 எடுத்து எழுதிட்டு 4:20 மினிமம் வேல்யூவை எடுத்து 4:20 போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம்ப்பா, 4:20 போட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு வந்து அதோட டிவைடட் பை என்ன மினிட்ஸ் கிடச்சிருக்கோ அதோட 11 டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. இதை டிவைட் பண்ணி இந்த நம்பரோட ஆட் பண்ண போகிறீங்க, ஆட் பண்ணி இந்த மாதிரி எழுத போகிறீங்க. ஓகேவா? ஹோப் வந்து உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் பாய்.